திண்டுக்கல் அருகே சந்தன மரம் வெட்டியதால் வனத்துறையினரிடம் புகார் அளித்த மகனை உலக்கையால் அடித்து மண்டையை பிளந்த தந்தையின் செயல் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஒட்டன்சத்திரம் அடுத்த கன்னிமார் கோவில் புதூரை சேர்ந்தவர் கந்தசாமி. விவசாயியான இவர் நங்காஞ்சி ஆற்றின் ஓரமாக இருந்த சந்தன மரத்தை வெட்டி விற்பனைக்காக பதுக்கியுள்ளார். இதுகுறித்து அறிந்ததும் தந்தையின் மீதே அவரது மகன் சசிராம் வனத்துறையிடம் புகார் அளித்துள்ளார். சம்பவ இடத்திற்கு விரைந்த வனத்துறையினர் கந்தசாமி பதுக்கிய சந்தனக்கட்டைகளை பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக அவரிடம் எழுத்துப்பூர்வமாக வாக்குமூலமும் வாங்கி சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் கடும் ஆத்திரமடைந்த கந்தசாமி தனது தோட்டத்தில் தனியாக இருந்த மகன் சசிராமை உலக்கையை கொண்டு கடுமையாக தாக்கியுள்ளார். அலறல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் இரத்த வெள்ளத்தில் கிடந்த சசிராமை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். சந்தனக்கட்டைக்காக பெற்ற மகனையே கொல்ல முயன்ற தந்தையின் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.